வழி நிவாரணின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா அப்படி என்ன உங்களுக்கு ஒரு வழி இருந்துச்சு இந்த பாட்டை கேட்கும் என்ன அதை நிவர்த்தியாச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க சொசைட்டில இருந்து நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் ஏன்னு தெரியாம நமக்குள்ள இருந்து தானாவே ஊட்டெடுத்து வரக்கூடிய நெருக்கடிகள் அந்த பிளஷர்ஸ் அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும் இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்து இந்த பாட்டை கேட்கும் எனக்கு ரிலீஃப் ஆச்சுன்னு சொல்ற தருணம் இருக்கா உங்களுக்கு எனக்கு இல்லை நண்பர் ஒருத்தருக்கு இருந்திருக்கு ஓகே அவர் ரொம்ப தாங்க முடியாத துயரத்தில் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணார் மூணு தடவை ஃபோன் பண்ணார் நாலு தடவை ஃபோன் பண்ணார் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நானும் எடுக்கலை அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்டேன் ஒரு வகையில் நீங்கள் எடுக்காதது நல்லது தான் ஏன்னா நான் காலா டியூனா வந்து சங்கத்தில் பாடாத கவிதை அந்த பாட்டை தான் நான் காலா ட்யூனா வச்சுருக்கேன் அது திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்குள்ளேருந்து அது ஃபுல்லாக கரைஞ்சி ஊற்றி கீழே என்கிட்ட எதுவும் இல்லை அன்றைக்கி நாள் முழுக்க நான் இதை முணுமுடுத்துக்கிட்டே இருந்தேன் ஹம் பண்ணிக்கிட்டே ஹமிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வரைக்குமே தெரிந்த நண்பர்கள் தெரியாத நண்பர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கே ஒரே ஒரு கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ உன்னை யார் ஃபோன் எடுக்க சொன்னது நீ ஏன் உடனே எடுத்த உனக்கு அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க நான் அந்த பாட்டு வந்து இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது நீ ஏன் நீ ஏன் எடுத்த அதான் என் பேசணுன்னு தான் ஃபோன் பண்ணுறாங்க பட் நீ ஏன் எடுத்த நீ கூடாது இல்லை நீங்கள் ஏன் வழி நிவாரணி புரிஞ்சிருச்சு அடுத்து கம்ப்யூட்டர் சார் ஒருத்தர் இருந்தார் அவர் அதிகமாக என்னை பாட சொல்லி கேட்பாரு ஒரு ரெண்டு சாங் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு சாங் வந்துட்டு அது மேக்ஸிமம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஓடும் பாட்டு ரேராக தான் இருக்கும் அது நானே வந்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன் அதுக்கப்புறம் அம்மா சாங் ஒன்று என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு எதனாலங்கிறது பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்கிறது எனக்கு ஒன் வீக் கழிச்சு தான் தெரியும் அது அது ஏன் அதெல்லாம் பாட சொன்னாருங்கிறது எனக்கு அப்போ புரியல லவ் ஃபெயிலியர் அவரு நம் கேட்க நாடும் சோலை வீணில் வாடுது பார்த்தாயோ பொன்மாலை வேலை இங்கென்ன தேவை சோக சங்கீதம் கேட்டாயோ என் வாழ்வு மண் மீது போனாலும் உன் வாழ்வு இன்பங்கள் காணட்டும் யாரோடு நீ சென்று வாழ்ந்தாலும் வேர் போல போல நீ வாழ்க அன்பே அன்பே என் இன்பம் எங்கே பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு